இன்றைக்கு இந்த வேத படத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளாக, ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. நம்ம ஆரம்ப நாட்களிலேயே படித்தோம், வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பிறவுகோல் வசனம் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், மிக எளிமையாக சொல்லலாம், யோவான் கண்டவைகள் இருக்கிறவைகள், இருக்கிற இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள், இவைகள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற முழு பகுதியையும் 3 பிரிப்போம் என்றால், பத்மத்தீவிலே யோவான் கண்டவைகள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம். 2 பெரிய பகுதி இருக்கிறவைகள். 3 பெரிய பகுதி இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். பிரியமானவைகளே, அவை இவைகளுக்கு பின்பு என்பது ஒரு கேள்வி வருகிறது. 4:1 இப்படியாக தொடங்குகிறது, இவைகளுக்கு பின்பு. அப்படியானால் 2:3 இருக்கிறவைகள், இருக்கிறவைகள். பிரியமானவர்களே, முன்பு இந்த வேத பகுதிகளை அந்த உருவரை அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், சற்று நினைவுபடுத்தி கடந்து போக விரும்புகிறேன். முதல் பகுதி யோவான் கண்டவைகள், 1:10 20 மட்டுமாக. இன்றைக்கு உங்களுடைய பயிற்சி தாளிலே நீங்கள் அதிகமாக எழுத வேண்டியது இருக்காது. ஏதாகிலும் குறிக்க வேண்டுமானால் பக்கவாட்டிலே பின்பக்கத்திலே நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஏறத்தாழ அந்த பயிற்சி தாளிலே எல்லாவற்றையும் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். அப்போ முதல் பகுதி கண்டவைகள், திங்ஸ் விச் ஹி ஹஸ் சீன், 1:10 20 மட்டுமாக. 2 பகுதி இருக்கிறவைகள், 7 சபைகளுடைய காலம், 2:3 2:1 3:22 மட்டுமா. இந்த 2 பகுதிகளையும் கடந்த ஏறத்தாழ 8 30 22 பாடங்களாக, 2 சிறப்பு வேதபாட நிகழ்ச்சிகளாக நாம் படித்திருக்கோம். ஏறத்தாழ 30 2 மாத்திரம் நான் எடுக்க இயலவில்லை, 30 நான் படித்திருக்கேன். முதல் 3 இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு வரும், முதல் 3 30 ஆயிடுச்சு, இன்னும் இருக்கிற 4 22 மட்டுமாக, அப்போ எவ்வளோ வாரங்கள் ஆகுமே. அநேக ஆண்டுகளுக்கு முன் பிரியமான வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏசியலில் ஒரு கிளை சபையில் என்னுடைய திருமண நாட்களுக்கு முன்பாக 76 அந்த காலகட்டம் எடுக்க ஆரம்பி 1 வசன வசனமாக எடுத்து 2:3 வசன வசனமாக எடுத்து 4 தொடர வேண்டும். அன்றைக்கு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது, இதற்கு பிறகுதான் நம்ம இருக்க மாட்டோமே, இது எதுக்கு நம்ம படிக்கணும், சபையின் காலத்துக்கு பிறகு உள்ளதை நம்ம தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம், சபைக்கு சொல்லிக் கொடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி 3 அந்த வேத பாடத்தை முடித்து விட்டேன். பின்பு பல இடங்களிலே 1:2-3 குறிப்பாக 2-3 10 பாடங்களாக நான் எடுத்திருக்கேன்.
இன்ட்ரோடக்ஷன் டு த புக் ஆஃப் ரெவலேஷன் ஒரு நாள், இன்ட்ரோடக்ஷன் டு செவன் சர்ச்சஸ் ஒரு நாள், செவன் சர்ச்சஸ் ஏழு நாட்கள், ஓவர் கம்மர்ஸ் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஒரு நாள், பத்து நாள் பாடமாக எடுத்திருக்கு. நான்காம் அதிகாரத்திலிருந்து தொடமாட்டேன், ஏன்னா சபையின் காலத்துக்கு பிறகு வருகிறவர்களை நான் படித்து என்ன செய்ய போகிறோமே. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சபையில் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏறத்தாழ ஒரு 50-60 வாரங்களாக வசன வசனமாக அப்போது படித்தோம் சபை விசுவாசிகளுக்காக. அப்போது நான்காம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்தேன். ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது, இனி சம்பவிக்க போகளுடைய ஒரு ட்வைலைட், அந்த வெளிச்சம் இப்போதே காணப்படுகிறது. இப்போதே அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கு. ஆனால் அந்த நான்காம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் மட்டுமாக வசன வசனமாக படித்தாலும், ஒருவேளை முதல் 3 அதிகாரங்களுக்கு நாம் கொடுத்த அந்த வெயிட்டேஜ், அத்தனை வாரங்கள் இந்த 4 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை படிப்பதற்கு ஆகாது என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று தெரிய. அப்போ இன்றைக்கு நாம் போகிற 3வது பகுதி, சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு. பிரியமானவர்களே, 4:1 வசனத்திலிருந்து 22:21 வசனம் மட்டுமாக நான் படிக்கிறேன், 22:5 வசனம் மட்டுமாக நான் படிக்கிறேன். இந்த பகுதியிலே 4:1 வசனத்திலிருந்து 22:5 வசனம் மட்டுமாக சபை என்ற சொல்ல நீங்க பார்க்கவே முடியாது. அதுவே நமக்கு ஒரு சின்ன அடையாள குறி. 4:1 22:5 வசனம் மட்டுமாக சபை கிடையவே கிடையாது. சபையை பற்றி ஒன்றுமே கிடையாது, சபையை பற்றி ஒன்றுமே கிடையாது. பிரியமானவரை, இனி சம்பவிக்க போகிறவர்களை வேத வசனத்தில் எழுதி தந்திருக்கிறபடியால் நாம் படிக்கிறோமே ஒழிய, சபைக்கு என்று சொல்லி ஒரு உபதேசம், குறிப்பான ஒரு உபதேசம் 4:1 வசனத்திலிருந்து 22:5 வசனம் மட்டுமாக கிடையவே கிடையாது. பிரியமானவர்களை, அதற்குள்ளாக போவதற்கு முன்பாக இது வேணா பின்னால் நீங்கள் குறித்து கொள்ளுங்க, பின்னால் நம்ம வருஷ வரிசையாக பார்ப்போம். ஒரு 7 காரியங்கள், 7 ஒரு 7 நினைவைத்துக் கொள்ளுங்கள். மிக எளிதாக வெளிப்படுத்தின விசேஷம் முழுமையை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளலாம். நிறைய பேர் இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னா புரியலை, வெளிப்படுத்தின விசேஷம்னா புரியலைன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு முகவரையிலேயே ஆரம்ப நாட்கள் நான் சொன்னேன், இது வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம், இதில் மறைபொருள் ஒன்றுமே கிடையாது. இது மறைக்கப்பட்ட புத்தகம் அல்ல, இது வெளிப்படுத்தின புத்தகம். ஏறத்தாழ வேதாகமத்திலே மனநமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் உண்டானால் வெளிப்படுத்தின விசேஷம் தான். நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம், என்னை பொறுத்த மட்டிலும் கடினமான ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் நான் ரோமர்கள் இதை நிருபத்தை சற்று கடினமான புத்தகமாக நினைப்பேன். மிக எளிமையான ஒரு புத்தகம், சங்கீதத்தை காட்டிலும் நீதிமொழிகளை காட்டிலும் மிக எளிமையான ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அது வெளிப்படுத்தின விசேஷம். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, அது உண்மை. ஒரு 7 நினைவைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 7 சபைகள், 2-3 அதிகாரங்களில் 7 சபை, 4-5 அதிகாரங்களில் பரலோகத்தின் 7 காட்சிகள், 4-5 அதிகாரத்தில் பரலோகத்தின் 7 காட்சிகள், 6 அதிகாரத்தில் 7 முத்திரைகள், 6-7-8. பின்னால் நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கவனிச்சிங்கன்னா போதும். முதலாவது 7 சபைகள், 2வது பரலோகத்தின் 7 காட்சிகள், 3வது 7 முத்திரைகள். சொல்லுங்க பார்க்கலாம், முதலாவது 7 சபைகள், 2வது 7 காட்சிகள், 3வது 7 முத்திரைகள், 4வது 7 எக்காலங்கள், அதாவது 7 எக்கால நியாயத்தீர்ப்பு. 4வது என்னது? 7 எக்கால நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே,
எட்டாவதாக மன்னித்து கொள்ளுங்க, நான்காவது, ஐந்தாவதாக ஏழு அடையாளங்கள், ஏழு அடையாளங்கள். ஐந்தாவது என்ன சொல்லுங்க? ஏழு அடையாளங்கள். ஆறாவது ஏழு கோப கலசங்கள் சொல்லுங்க. என்ன சத்தம் குறைஞ்சு போச்சுது? ஏழு கோப கலசங்கள். எட்டாவது ஏழு தரிசனங்கள், ஏழு தரிசனங்கள். ரொம்ப எளிதுங்க, இவ்வளோதாங்க வெளிப்படுத்தின விசேஷம். முதலாவது ஏழு சபைகள், ரெண்டாவது பரலோகத்தின் ஏழு காட்சிகள், மூன்றாவது ஏழு முத்திரைகள், நான்காவது ஏழு எக்கால நியாய தீர்ப்பு, ஐந்தாவது ஏழு அடையாளங்கள், ஆறாவது ஏழு கோப கலசங்கள், எட்டாவது ஏழு தரிசனங்கள். அவ்வளோதாங்க, முடிச்சிடலாமா? முடிஞ்சு போச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் மிக எளிமையான ஒரு புத்தகம். முதலாவது ஏழு சபைகள், இரண்டு மூன்று அதிகாரங்களில் ஏறத்தாழ 13 வாரங்களாக நாம் படித்தோம். இன்றைக்கு மூன்றாவது பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள், சபையின் காலத்துக்கு பின்பு இந்த பூமியிலே சம்பவிக்க போகிற காரியங்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு நான்காம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் மட்டுமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ரெண்டு எளிய சூத்திரங்களை சொல்லித்தார். ஒன்று குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று சொன்னால் கால வரிசையின்படி, கால வரிசை, டைம் லைன், கால இதுக்கு பின்னால் இது, இதுக்கு பின்னால் இது, இதுக்கு பின்னால் இது. ரெண்டாவது பேரன்தட்டிக் பேசேஜஸ், அடைப்பு பகுதி, அடைப்பு பகுதி, கால வரிசை, அடைப்பு பகுதி. இதை ரெண்டையும் கொஞ்சம் மனசில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் மிக எளிதாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இதை அறிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு சின்ன ரெக்குயர்மெண்ட். இந்த நான்காம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் பத்மதீவில் இருந்து அறிந்து கொள்ள முடியாது, பத்மதீவில் இருந்து அறிந்து கொள்ள முடியாது, சிறைப்பட்டிருந்து அறிந்து கொள்ள முடியாது. இதை அறிந்து கொள்ளணும் முதல் கண்டிஷன் நான்காம் அதிகாரம் 1 வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம், 4 அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன், சத்தமானது, இங்கே ஏறிவா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்றார். ரெண்டு காரியம் முக்கியங்க. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதே உங்களை நீங்கள் அறிய வேண்டும். ரெண்டாவது மேலே ஏறி வர வேண்டும். மேலே ஏறி வரணும்னா எல்லாரும் டயஸுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வந்துடுங்க, நான் சொல்லலை. மேலே ஏறி வாங்கன்னு சொன்னால் ஸ்பிரிட்டில் நம்ம ஒரு டெலிவரன்ஸ் எடுத்தால் தான் இனி உள்ளவைகளை அறிந்து கொள்ள முடியும். சபையின் காலங்கள், ஆதி அன்பை விட்டுட்டோம், இல்லைன்னா நம்ம உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாக இருக்கிறோம், இல்லைன்னா பீலையாமன் உபதேசத்துக்கு இடம் கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் நான்காம் அதிகாரத்திலிருந்து உள்ளவைகளை எளிமை தான், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஸ்பிரிட்டில் வரணும், மேலே ஏறி வரணும். நீ பத்மதீவிலே சிறையாக இருந்துக்கிட்டு உலக கஷ்டங்கள், பாரங்கள், பாவங்கள் இதிலேயே அடிமைத்தனத்தில் இருந்துக்கிட்டு இந்த ரகசியங்கள் எல்லாம் அறியணும் அப்படின்னா கஷ்டம். இனி உள்ளவைகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஸ்பிரிட்டில் ஒரு டெலிவரன்ஸ் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, 7 scenes in heaven இன்றைக்கு ஒருவரையை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஒரு அவுட்லைன். இந்த அவுட்லைனே போதுமானது. ஆனாலும் சற்று வருகிற வாரங்களிலே அவைகளை உங்களுக்கு சற்று விவரித்து சொல்லுவேன். இந்த 7 scenes in heaven அப்போ இவர் ஆவியில் பரலோகத்துக்கு போகிறாரு, அங்கே 7 காட்சிகளை பார்க்கிறார். முதலாவது அங்கே சிங்காசனம்,
சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள். ஒரு சின்ன என்னுடைய கருத்தை நான் சொல், வேதத்துல சொல்லப்படாதவைகள், வேதத்துல சொல்லப்படாதவைகள் அதை நாமே இன்டர்பிரட் பண்ண யோசிக்கூட, மறைவானது கருத்திருக்கூடியது. ஏன்ட்டு ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், அந்த ரெண்டு சாட்சிகள் யாரு அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்க ஒண்ணு நான் ஒண்ணுன்னு, இல்ல அதுக்கு இல்லைன்னு, இல்லைங்க நீங்க ஒண்ணு நான் ஒண்ணுன்னு, இல்ல அது மோசையும் எலியாவுமா இல்லைன்னா ஏனோக்கும் மோசையுமா, அதான் பைபிள்லே அது யாருன்னு சொல்லலை. அப்புறம் ஏன் நீங்க மண்டையை உடைச்சிக்கிறீங்க? பைபிளே அது யாருன்னு சொல்லலை, நீங்க அதுக்காக மண்டையை உடைச்சிக்கிறீங்க. ரெண்டு சாட்சிகள் அவ்வளவுதான். பிரியமானவர்களே, மறைவானது கர்த்தருக்குரியது, அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பான காரியங்களை, வேதத்துக்கு வெளியே உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வேதத்துக்கு வெளியே அதற்குரிய விளக்கங்களை, வியாக்கியானங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவையில்லை. அந்த ரெண்டு பேர் யாருன்னு ஆண்டவர் சொல்லலை, இல்லை பின்னாட்களில் நமக்கு தெரிய வரும். இன்றைக்கு அதை குறித்து நாம் ஸ்பெகுலேட் பண்ணலாமே ஒழிய, கணிக்கலாமே ஒழிய, அறுதியிட்டு சொல்ல முடிய. இங்கே 24 மூப்பர்கள் என்று பார்க்கும், 24 மூப்பர்கள் அந்த சிம்மாசனத்தை சுற்றிலும் இருக்கிற ஒரு காட்சி. ரெண்டாவது, அங்கே 4 ஜீவன்களை பார்க்கும். பரிய நாட்களிலே சற்று இந்த ஜீவன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். 4 ஜீவன்களை பார்க்கிறோம். மூன்றாவதாக, பரலோகத்தில் பார்க்கிற ஒரு காட்சி. இது எல்லாமே நம்ம 4-5 அதிகாரங்களில் பார்க்கிறோம். முத்திரிக்கப்பட்ட 7 முத்திரைகள் போடப்பட்ட ஒரு சுருள். நல்லா கவனிங்க, இனி சம்பவிக்க போகிற வேலை எல்லாம் அது 7 முத்திரைக்குள்ள தாங்க இருக்கு. அது எக்கால நியாய தீர்ப்பு, கோப கலசம், எதுவானாலும் சரி அது அந்த 7 முத்திரைக்குள்ள தான் அடங்கியிருக்கு. எல்லாவற்றையும் எழுதி சீல் பண்ணியிருக்கார், 7 முத்திரைகள் போட்டிருக்க. இதை உடைச்சி யார் காட்ட முடியும்? யோவன் அழ ஆரம்பிக்கிறார். உலக ஞானம், தத்துவ ஞானம், அரசியல் ஞானம், எதை வச்சு இதை அறிந்து கொள்ள முடியும்? யார் இதை எனக்கு விளக்கி காட்டுவார் அப்படின்னு அவர் அழும்போது, காட்சி 4, அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறார். பரலோகத்தில் எல்லாம் அடையாள மொழியாக இருக்குது. அவருக்கு 7 கொம்பு இருக்குது, 7 கண் இருக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வருது நாட்கள்ல சற்று உங்களுக்கு விளக்கி சொல்லு. அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறார். அப்போ யோவானுக்கு சொல்லப்படுது, யோவானே நீ அழாத, இந்த முத்திரைகளை உடைத்து இதில் எழுதியிருக்கிறவர்களை உனக்கு வெளிப்படுத்த அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கும் ராபர்ட் சைமனோ பைபிள் காலேஜோ இதை உங்களுக்கு வெளிப்படுத்த, ஒருவேளை நாங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக, கருவிகளாக இருக்கலாம், இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவ ஆட்டுக்குட்டியானவ, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவ, இந்த முத்திரைகளை உடைத்து, முத்திரிக்கப்பட்டிருக்க அந்த காரியங்களை உங்களுக்கு ஒவ்வொன்றாக கண்டிப்பாக வருகிற நாட்களிலே வெளிப்படுத்துவார். மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டு ஒரு காரியம் செய்யணும், கண்டிப்பாக மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க. இன்றைக்கு படித்த பாடத்தையே மற்றவங்ககிட்ட போய் சொல்லுங்க. பெருமையா இல்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தின விஷயம் ரொம்ப ஈஸிங்க. 4 அதிகாரத்தில் 22 அதிகாரம் வரைக்கும் பாராம நான் சொல்லிடுவேங்க. அங்கே பரலோகத்தில் 7 காட்சிகள், 4-5 அதிகாரத்தில். முதலாவது மூப்பர்கள், மூப்பர்கள் அப்புறம் 4 ஜீவன்கள், அப்புறம் அந்த தோல் சுருள், முத்திரை, 7 முத்திரைகள் போடப்பட்ட தோல் சுருள். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அதை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார். ஆட்டுக்குட்டியானவர் அதை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தாரெல்லாம் சேர்ந்து ஒரு புது பாட்டை பாடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தாரெல்லாம் சேர்ந்து ஒரு புது பாட்டை பாடுறாங்க. அது என்ன பாட்டு யாருக்கா தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா பாட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு புது பாட்டை பாடுறாங்க, யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? நல்ல பாடகர் வசந்த், தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா அதுக்கு பேர் புது பாட்டே இல்லைங்க, அது தெரியாது. அதனால அதுக்கு பேர் புது பாட்டுன்னே போட்டிருக்குது. யாராவது இது இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் சொல்லாதீங்க, அது புது பாட்டு.
தெரிஞ்சா அது என்ன பாட்டு இல்லை, புது பாட்டு இல்லை, தெரிஞ்சா அது என்ன பாட்டு ஆகிடும், பழைய பாட்டு ஆகிடும், அதனால் யாருக்கும் தெரியாத ஒரு புது பாட்டு. நான் வேணாலும் ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன், அந்த பரலோகத்தில் பாடுற பாட்டை நமக்கு யாருமே பாட முடியாது. பரலோகத்தில் போய் நம்ம இப்போ இங்கே என்ன பாடுறோம், இயேசு ரட்சிப்பை பற்றி பாடுறோம், மீட்பை பற்றி பாடுறோம், நான் அவருடைய கிருபையை பற்றி பாடுறோம். பரலோகத்துக்கு போன பிறகு மீட்கப்பட்டனா, அவருடைய கிருபையினால மீட்கப்பட்டனா, விடுதலை பெற்றனா, ஜெயம் பெற்றனா, என்ன பாட போகிறோம்னு தெரியல. அது ஒரு புது பாட்டு பாடுவோம். நாம் பாடுகிறது மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் அந்த ஏஞ்சல்ஸ் நாலு ஜீவன்கள் அவங்களும் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் பரலோகத்தில் இருக்கும்போது பார்க்குறாரு, மீட்கப்பட்ட நாமெல்லாம் பாட்டு பாடுறோம், அந்த ஏஞ்சல்ஸ்லாம் பாட்டு பாடுறாங்க. பின்பு ஒவ்வொன்றும் ஒரு சீன், பின்பு வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாக இருக்கிறவளும் பாட்டு பாடுவாங்க. இப்போ அந்த ஏழு சீன்ஸ் உங்களுக்கு பாராமல் தெரிஞ்சிடும். முதலாவது பார்த்த காட்சி என்ன, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சுற்றி 24 மூப்பர்கள். ரெண்டாவது அவர் பார்த்த காட்சி 4 ஜீவன்கள். மூன்றாவது 7 முத்திரைகள் போடப்பட்ட தோற்சொருள். நான்காவது அடிக்கப்பட்ட அடிக்கூடிய. ஐந்தாவது புதிய பாட்டு. ஆறாவது தூதர்கள் பாட்டு. ஏழாவது அகிலாண்டமும் சேர்ந்து பாட்டு. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், முதிரிக்கப்பட்ட தோல் சுருள், அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியலே, அவர் அழுறாரு, அதை எடுத்து கொடுக்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வர்றார். அப்புறம் 3 பாடல்கள், நம்ம பாடுறோம், தூதர்கள் பாடுறாங்க, அப்புறம் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். எனக்கு இது ரொம்ப பிடித்த பாட்டு. சிறு வயதுலேருந்து எங்கள் சபையில் நாங்கள் சிஎஸ்எல் இருக்கும்போது பாடுற பாட்டு, ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், எல்லாருக்கும் மா உன்னதர் வாழ்க. அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் அடுத்த வரம் சிஸ்டர் பாடுங்க, தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் கூட, ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், ரொம்ப பிடித்த பாட்டு. கிட்டத்தட்ட வார வாரம் நாங்கள் முந்தி பாடிட்டோம். அதில் வந்து முதலாவது தூதர்கள் பாடுறாங்கன்னு இருக்கும், ரட்சிக்கப்பட்டவங்க பாடுறாங்கன்னு இருக்கும், இரத்த சாட்சிகள் பாடுறாங்கன்னு இருக்கும், யாக்கோபு வம்சத்தார் தாவீதின் வேலி வந்தவர்கள் பாடுறாங்கன்னு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்படி அவங்க பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, அவங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் பாடுவோம் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமையை குறித்து எல்லாரும் பாடுகிறார்கள். இது ரொம்ப பொருத்தமான இன்றைக்கு நம்ம பாடக்கூடிய ஒரு பாட்டு, ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், எல்லாருக்கும் மா உன்னதர். தமிழ் மொழி பெயர்ப்பு அவ்வளோ சரியாக இருக்கு. நீர் வாழ்க, நீர் வாழ்க, எல்லாரும் பாடுறாங்க. பிரியமானவர்களே, இதுதான் 7 மன்னித்து கொள்ளுங்கள், 7 காட்சிகள், 4-5 அதிகாரங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு 3 பேஜ் உங்களுக்கு கோஸ்மேட்டில் கொடுக்கும்போதே தம்பி ராவி சொன்னாங்க, அண்ணா இது 3 இன்னைக்கு ஒரு நாளில் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு. ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிடுறேன். ரெண்டாவது 7 முத்திரைகள், அது 6 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8 அதிகாரம் 5 வசனம் மட்டுமாக இந்த 7 முத்திரை ஒன்றொன்றா உடைக்கிறாரு. இந்த முத்திரை ஒன்றொன்றாக உடைக்க உடைக்க முதலாவது ஒரு வெள்ளை குதிரை வருது, அப்புறம் ஒரு சிவப்பு குதிரை வருது, அப்புறம் ஒரு என்ன குதிரை வருது, கருப்பு குதிரை வருது, அப்புறம் 4 என்ன குதிரை வருது, மங்களான குதிரை. உங்களுக்கு தான் தெரியுது எதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் கரெக்டாக டாண்டான்னு சொல்கிறீங்களே. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்களான குதிரை, 5 முத்திரை உடைச்ச உடனே நிறைய நேச்சுரல் கேட்டாஸ்ட்ரோஃபிஸ்,
பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆறாவது முத்திரை உடைச்சோடனே பெரிய நேச்சுரல் கேட்டாஸ்ட்ரோ. ஏழாம் அதிகாரத்தில் அங்கே ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேலிருந்து கோத்திரத்துக்கு 12,000 பேராக 144,000 பேர், பிறகு சகல ஜனங்களிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் ஒரு திரள் கூட்டத்தை ஏழாம் அதிகாரத்தில் பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கோர்ஸ் மெட்டீரியல் பயிற்சி தாளில் இட்டாலிக்ஸ் சாய்வு எழுத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் அடைப்பு பகுதி. அடைப்பு பகுதி ஒரு கால வரிசையின்படி பார்க்குறோம். முதலாம் முத்திரை, ரெண்டாம் முத்திரை, மூன்றாம் முத்திரை, நான்காம் முத்திரை, ஐந்தாம் முத்திரை, ஆறாம் முத்திரை, ஏழாம் அதிகாரத்தில் அது ஒரு அடைப்பு பகுதி. இந்த குறிப்பாக ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு அந்த காலத்தில் வந்த ஒரு பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தின் வழியாகி வந்தவர்கள், குறிப்பாக யூத ஜனம். இந்த பகுதியிலெல்லாம் அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும். ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசியுங்கள். ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம், அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது. ஆறாம் முத்திரை உடைச்சாச்சு. அப்ப அங்க ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஏழாம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்தவான்களை பற்றி பார்க்கிறவங்க மிகுந்த கண்ணீரின் வழியாகி வந்தவர்கள் என்று. எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் மட்டுமாக ஏழாம் முத்திரை உடைக்கப்படுது. அப்ப ஆறாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மட்டுமாக ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு. ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்களான குதிரை, பலிபீடத்துக்கு அடியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், இயற்கை சீற்றத்தினால் உள்ள பேர் அழிவுகள், தேவனுடைய கோபாக்கினையின் மிகுந்த கோபாக்கினையினால் வந்துவிட்டது. ஏழாம் அதிகாரம் ஒரு அடைப்பு பகுதி. ஏழாம் அதிகாரத்தில் பிரியமானவர்கள் திரள் கூட்டமான ஜனத்தை பற்றி பார்க்கிறோம். தொடர்ந்து எட்டாம் அதிகாரத்தில் அந்த ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. இப்போ நான்காவது பெரும்பகுதிக்குள்ளாக நாம் போகிறோம். ஏழு எக்கால நியாய தீர்ப்பு. ஏழு எக்கால நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே, எட்டாம் அதிகாரத்தில் நான்கு எக்கால நியாய தீர்ப்புகளை குறித்து பாரு. எட்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு மட்டுமாக முதல் நியாய எக்கால நியாய தீர்ப்பு, ரெண்டாவது எக்கால நியாய தீர்ப்பு, மூன்றாவது எக்கால நியாய தீர்ப்பு, நான்காவது எக்கால நியாய தீர்ப்பு. இப்போ அந்த கடைசி வசனம் 13 வசனம், ஆறாம் அதிகாரத்திலையும் நம்ம கடைசி வசனம் பார்த்தோம், ஏழாம் அதிகாரத்திலையும் கடைசி வசனம் பார்த்தோம், எட்டாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசியுங்க. இப்போ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஒரு பெரிய இக்கட்டு காலம் வரப்போகுது. நாலு எக்காலம் ஊதின பிறகு ஒரு டிரான்சிஷன். அங்க ஆறாம் முத்திரை உடைத்தவுடனே சொல்றாரு, தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்துட்டு. ஏழாம் முத்திரை உடைக்கிறாங்க. ஏழாம் முத்திரை உடைச்சோன்னு முதல் எக்கால நியாய தீர்ப்பு, ரெண்டாவது எக்கால நியாய தீர்ப்பு, மூன்றாவது எக்கால நியாய தீர்ப்பு, நான்காவது எக்கால நியாய தீர்ப்பு, ஐந்து ஆறு ஏழு வருமுன்னால ஐயோ ஐயோ ஐயோ, பூமியில பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த மூன்று எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு முன்பாக இந்த பூமியில பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்ற. அப்ப எட்டாம் அதிகாரத்துல நான்கு எக்கால நியாய தீர்ப்புகள். ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நம்ம வரும். ஒன்பதாம் அதிகாரத்துல பிரியமானவர்களே, ஒன்றாம் வசனத்திலிருந்து 12 வசனம் மட்டுமாக 12 வசனம் அதுக்கு, ஐந்தாவது எக்காலம் ஊதப்படும். ஐந்தாவது எக்காலம் தான் முதல் ஐயோ. அந்த 12 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் முதல் ஐயோ. என் ஊர்லலாம் ஐயோங்கிற வார்த்தையை எங்கள் வீட்டில் சொல்ல விட மாட்டேன். ஐயோன்னு சொல்லாது, ஏன்னா அது ரொம்ப ஆபத்து, வேதனைக்குரிய ஐயோ.
அப்ப அந்த 9 முதல் 12 வசனங்கள்ல 5வது எக்காலம் ஊதப்படுது. 5வது எக்காலம் ஊதப்படும் போது உள்ள பேராபத்து, பெரிய உபத்திரவம், இக்கட்டு காலம், அத 12 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, 13வது வசனத்திலிருந்து 9:13 வசனத்திலிருந்து 11:14 வசனம் மட்டுமா, 11:14 வசனம் மட்டுமாக 6வது எக்காலத்தில் உள்ள 2வது ஐயோ, முதல் ஐயோவுக்கு 12 வசனம், 2வது ஐயோவுக்கு 9:13 வசனத்திலிருந்து, இடையில 10 இருக்கு, 11:14 வசனம் வரைக்கும் இருக்கு 2வது ஐயோ. இதில் 10:11 உள்ள அந்த 14 வசனம் மட்டுமாக ஒரு இடைப்பட்ட காலம்னு வச்சுக்கோங்க, அதாவது அடைப்பு பகுதி. 10 ஒரு சின்ன புஸ்தகம், அந்த சின்ன புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறான். அதை குறித்த காரியங்களை நம்ம விளக்கமாக சற்று பின்னாலே பார். 11 அந்த 2 சாட்சிகள், 1வது 13வது வசனம் மட்டுமாக அந்த 2 சாட்சிகளை குறித்து பார்க்க, 14 வசனத்தில் அந்த 2வது ஆபத்து கடந்து போகிறது, 2வது ஐயோ கடந்து போகிறது. பிரியமானவர்களே, 15வது வசனம் 7வது எக்காலம், 7வது எக்காலம், ஏழாவது எக்காலம். இந்த 7வது எக்காலம் வேற, 1 தெசலோனிக்கேயர் 4:17 கடைசி எக்காலம் துணிக்கும் போது அப்படின்னு சொன்னது வேற. சிலர் வந்து பைத்தியத்தனமா இதுக்கப்புறம் தான் ரகசிய வருகை இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்க சொல்லப்பட்ட கடைசி எக்காலம் வேற, இங்க சொல்லப்பட்ட 7வது எக்காலம் என்பது வேற. அந்த 7வது எக்காலத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டா படிக்கும்போது நான் உங்களுக்கு சற்று விளக்கி சொல்லுகிறேன். அது கடைசி எக்காலம் என்பது பண்டிகையில் உதப்படுகிற கடைசி எக்காலம். இந்த 7வது எக்காலம் என்பது நியாய தீர்ப்பினுடைய 7வது ஒரு நிலை, நியாய தீர்ப்பினுடைய ஒரு 7வது நிலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 11:15 வசனத்திலிருந்து 19 வசனம் மட்டுமாக 3வது ஆபத்து கடந்து போகிறது. இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் 7 அடையாளங்களை, இதெல்லாம் இந்த குறிப்பாக 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட காலகட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் பூமியிலே நடக்க போகிற சம்பவங்கள், வானத்தில் உள்ள சில அடையாளங்கள், 7 அடையாளங்களை தேவன் காண்பி, 7 அடையாளங்கள், 12:12, 13, 14 இந்த 3 அதிகாரங்களிலே 7 அடையாளங்களை நாம் பார்க்கும். கொஞ்சம் அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோமா. முதல்ல 7 சபைகள் சொன்னேன், 2வது என்னது, பரலோகத்தில் உள்ள 7 காட்சிகள், 3வது 7 முத்திரைகள், 4வது 7 எக்கால், 7வது முத்திரை உடைக்கும் போது அதில் 7 எக்கால நியாய தீர்ப்பு வருது. இந்த 7 எக்கால நியாய தீர்ப்பு 11 முடியுது. 12, 13, 14 இந்த அதிகாரங்களில் நாம் விளங்கிக் கொள்வதற்காக 7 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேறொரு அடையாளம், வேறொரு அடையாளம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த 7 முத்திரைகள், 7 நியாய தீர்ப்புகள், இவைகளை நாம் நமக்கு ரிலேட் பண்ணி பார்க்கிறதை விட இந்த 7 அடையாளங்கள்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை. கர்த்தர் சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் ஜீவனை கொடுப்பாரானா? 12, 13, 14 அந்த அதிகாரங்களுக்கு வரும்போது இந்த 7 அடையாளங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் படிக்கிறேன். 12 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்னுடைய ஆசை 1 அதிகாரத்துலேருந்து 22 அதிகாரம் வரைக்கும் ஆறாம என்ன இருக்குன்னு சொல்ல தெரியும். நீ வீட்டுக்கு போகிறதுக்கு 12 அதிகாரத்தில் வானத்தில் ஒரு அடையாளம். அந்த வானம் என்கிறது ரொம்ப நம்ம இந்த ஒரு மத்திய ஆகாயம் இல்லை, ஸ்பிரிட் வேர்ல்டு குறித்து பின்னால் விளக்கிச்சோம். வானத்தில் ஒரு அடையாளம், அங்கே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறார், சந்திரன் மேலே நிற்கிறார், நட்சத்திரம் 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் அணிந்திருக்கிறார், பிள்ளை பேர் சமீபமாக இருக்கிறது, பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த டைம் வந்துடுச்சு. அவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பம் இருக்கிற வேறொரு அடையாளம். 2 அங்கே ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் இருக்கு. இந்த சிவப்பான வலு சர்ப்பத்தை பற்றி உள்ள 2-3 டிஸ்கிரிப்ஷன். 1, இந்த சிவப்பான வலு சர்ப்பத்தினுடைய டார்கெட் இந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீக்குள்ளாக உருவாகி கொண்டிருக்கிற ஆண் பிள்ளையே விழுங்க வகை தேடுகிறது. அப்போ அந்த வலு சர்ப்பத்தினுடைய அதுவும் வானத்தில் தான் இருக்கு. அந்த வலு சர்ப்பத்தினுடைய அடையாளம் ஸ்திரியே அல்ல, ஸ்திரிக்குள்ளாக உருவாகி கொண்டிருக்கிற ஆண் பிள்ளையை விழுங்க வகை தேடுகிறது. எருசலேமில் உள்ள சியோனில் வாசமாயிருக்கிறவர்கள் அப்படின்னு எருசலேமில் உள்ள சியோனில் வாசமாயிருக்கிறவர்கள் அந்த ஸ்திரிக்குள்ளாக உள்ள ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளையை விழுங்க அது வகை தேடுகிறது. அது சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை பற்றி உள்ள இன்னொரு டிஸ்கிரிப்ஷன், அது தன்னுடைய வாலினாலே வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பகுதியை கீழே விட தள்ளிவிட்டு அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த வால்னா என்ன? அந்த வலு சர்ப்பத்தினுடைய வாலை குறித்து ஏசாயாவில் வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி. அப்போ இந்த பிசாசு கள்ள தீர்க்க தரிசிகளை பயன்படுத்தி நட்சத்திரங்களிலே, நம்ம முன்னுரையாக படிக்கும்போது நட்சத்திரங்களை குறித்து மாத்திரம் ஒரு பாடம் படித்தோம். ஒருவேளை பின்னால் ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியாது, பிரியமானே பழைய பாடங்களுடைய சீடி எல்லாம் அவைலபிளாக இருக்குது, வாங்கி பயன்படக்கூடியவர்கள் பயன்பெறுங்க. 1 அதிகாரத்தினுடைய 13 பாடங்கள் என்று நினைக்கிறேன், அது தனியாக ஒரு சிடியில் ஆடியோ ஃபைலாக இருக்குது. 2-3 அதிகாரங்கள் தனியாக இன்னொரு சிடியில் ஆடியோ ஃபைலாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க. நட்சத்திரங்களை பற்றி மாத்திரம் தனியாக ஒரு வாரம் பாடம் எடுத்துருக்கு. இப்போ இந்த நட்சத்திரங்களை அந்த வால் கீழே விழத்தல்ல, நட்சத்திரங்கள் எதனால் உள்ளுறாங்க? அந்த பிசாசினுடைய கள்ள தீர்க்க தரிசனங்களை. நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் அந்த அடையாளங்களை குறித்து நான் படிக்கிற பாடம் நமக்கு மிக முக்கியமானது, மற்ற பாடங்களை விட. அந்த ஸ்திரீ, அந்த சந்திரன், அந்த சூரியன், அந்த நட்சத்திரங்கள், அந்த பிரசவ வேதனை, ஏன் அந்த வலு சர்ப்பம் அந்த ஆண் பிள்ளையை விழுங்க வகை தேடுது? ஆண் பிள்ளை இருப்புக்கோள் ஆட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படுது, ஸ்திரீ கைவிடப்படுறான். இது நம்ம பார்க்குற 2 அடையாளங்கள். 13 அதிகாரத்தில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர காண்கிற. அப்போ முதல்ல 12 அதிகாரத்தில் பார்த்த 2 அடையாளங்களும் வானத்திலே காணப்படுகிற அடையாளம், வானத்திலே காணப்படுகிற அடையாளம். இந்த 3வது அடையாளம் பூமியிலே காணப்படுகிற அடையாளம். சமுத்திரம்னா என்ன? நிலம்னா என்ன? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருது, நிலத்துக்கு வருது. பின் நாட்களை நம்ம எல்லாம் தெளிவாக படிக்கலாம். அந்த மிருகம், அந்த மிருகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன், பிரியமானவர்களே, அந்த டிஸ்கிரிப்ஷன் இன்றைக்கு ஒரு வேளை சொல்ல போனால்
பாபிலோனிய சபை, தொடர்ந்து வந்த மேதியா பெர்ஷியா சபை, கிரேக்க சபை, ரோம சபை, பின்னாலே வரப்போகிற பிரியமான ரிவைவ்ட் ரோமன் எம்பையர், இல்லாட்டால் ஐரோப்பிய ஐக்கிய நாடு, அதிலிருந்து தோன்ற போகிற அந்தி கிறிஸ்து. இது ரொம்ப விவரமாக நம்ம தெரியணும். அந்த மிருகத்தை பற்றி தெரிவதற்கு அதனுடைய சிங்கத்தலைகள் என்ன, அதனுடைய சிவிங்கி போன்ற உடம்பு என்ன, கரடி போன்ற கால் என்ன, அந்த பத்து தலைகள் பத்து கொம்புகள் என்ன, இவைகளை நான் பின்னால் மன்னிக்கிற முன்னால் தானியலில் படித்தால் தான் இது புரியும். ஆனால் எளிது தான், கஷ்டம். அதை ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க, வேறொரு அடையாளம் அந்த 13 பூமியில் இன்னொரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்குட்டி, கள்ள தீர்க்கதரிசி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை போலவே ஒரு ஆட்டுக்குட்டி. சிங்கமும் இல்லை, கரடியும் இல்லை, சிவிங்கியும் இல்லை, வேறொரு ரூபம் கொண்ட ஒரு மிருகமும் இல்லை, இது ஆட்டுக்குட்டி. ஆனால் தேவனுக்கு விரோதமான ஆட்டுக்குட்டி, ஒரு கவுண்டர்ஃபீட். இப்போ கள்ள நோட்டு கள்ள நோட்டுங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கவுண்டர்ஃபீட் ப்ராஃபிட், ஒரு ரிலீஜியஸ் லீடர். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு ரிலீஜியஸ் லீடர். 12 கடைசியில் பார்க்குறோம், சாத்தான் பூமியில் விட தள்ளப்பட்டிருக்கு. அப்போ பூமியில் ஒரு காலகட்டத்தில் சாத்தான் இருப்பான், சாத்தானால் முழுவதும் நிரப்பப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருப்பார். இன்னைக்கு இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசின் ஆவியினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களே நம்மால் தாங்கிக்க முடியல. அன்றைக்கு பிசாசினால் முழுவதும் நிரப்பப்பட்ட அதிகாரமுடைய அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கு. எப்படி நம்ம ஹோலி ட்ரினிட்டிங்கிறோமோ அதே மாதிரி ஒரு அன்ஹோலி ட்ரினிட்டி அன்னைக்கு பூமியில் இருக்கு. வலு சர்ப்பம் பூமியில் இருக்கு, இப்போ வலு சர்ப்பம் பூமியில் இல்லை, பூமியில் கிரியேசே. இந்த நாட்களில் சபையில் படிச்சுட்டே வரோம், அவனை வேதம் தேவன் என்று சொல்லுகிறது, அவனை பிரபு என்று சொல்லுகிறது, அதிபதி என்று சொல்லுகிறது, அவனுக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்க, ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ராஜ்யம் இருக்கிறது, சேனை இருக்கிறது, இன்றைக்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்க. ஆனால் அன்றைக்கு அவன் பூமியிலே விழ தள்ளப்பட்டிருப்பான். எப்படி இயேசு ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியில் இருந்தாரோ அதே போல சாத்தான் பூமியில் இருக்கும். அந்த சாத்தானுடைய வல்லமையை கொண்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அந்த சாத்தானுடைய வல்லமையை முழுமையாக கொண்ட ஒரு கள்ள தீர்க்க தரிசி. அன்னைக்கு பூமி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அப்படி ஒரு நல்ல அது. இன்றைக்கே உள்ள காரியங்கள் நம்மால் தாங்க முடியாது. பிரியமானவர்களே, இதே காலகட்டத்தில் 14 5வது ஒரு அடையாளத்தை பார்க்கும். முதல் அடையாளம் அந்த ஸ்திரீ, 2வது அடையாளம் வலுசற்பம், 3வது அடையாளம் அந்த மிருகம், 4வது அடையாளம் கள்ள தீர்க்க தரிசி, 5வது அடையாளம் அங்கே மத்திய ஆகாயத்தில் சியோன் மலையில் 144,000 பேர் நிற்கக்கணும். அவங்க ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள், பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள், கபடு இல்லாதவர்கள், தேவனுக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாகவும் கபடு இல்லாதவர்கள், அவங்க வாயில் வஞ்சனை காணப்படலை, இப்படியெல்லாம் அவங்கள பற்றிய டிஸ்கிரிப்ஷன். தேவனுக்கென்று ஆட்டுக்குட்டியானவருக்கென்று முதற் பலன்களாக மீட்கப்பட்டவர்கள். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். அந்த 144,000 பேர் யார்? அந்த 144,000 பேருடைய 7 தகுதிகள் என்ன? பிதாவின் நாம நெற்றியில் எழுதப்பட்டவர்கள், சிறிகளால் கரைப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டி எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள், மனுஷரிலிருந்து தேவனுக்கென்று முதற் பலன்களாக மீட்கப்பட்டவர்கள், கபடம் இல்லாதவர்கள், வஞ்சனை இல்லாதவர்கள், அவங்கள பற்றி ஒரு 7 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு.
பிரியமானவர்கள், அதே 14:6 மன்னித்து கொள்ளுங்க, 1 அந்த உமன், 2 டிராகன், 3 அந்த மிருகம், 4 ஃபால்ஸ் ப்ராஃபெட், 5 அங்கே 144,000 பேர் அப்பார், 6 இது இன்றைக்கு நிறைய பேர் தெரியாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நித்திய சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், இப்போ உள்ளதெல்லாம் நித்திய சுவிசேஷம் இல்லை. ஒரு ஏஞ்சலிக் மெசேஜ், அந்த கடைசி நாட்களில் ஒரு ஏஞ்சலிக் மெசேஜ். பிரியமானவர்கள், நமக்கு பேர் ஏஞ்சல்னு வச்சனால நம்ம கொடுக்குற மெசேஜ் தான் ஏஞ்சலிக் மெசேஜ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சிருந்தேன். நிறைய பேர் பெண்களுக்கு தான் ஏஞ்சல் ஏஞ்சல்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் எல்லா ஏஞ்சலும் ஆண்கள். ஏன் பெண்களுக்கு ஏஞ்சல்னு பேர் வைக்கிறாங்கன்னு தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறேன். எனக்கு மிக அருமையான ஒரு பாஸ்டர், அவருக்கு முதல் ஒரு குழந்தை பிறந்தது கேப்ரியல் என்று பெயர் வைத்தார். 2 ஆண் குழந்தை பிறந்தது மைக்கேல்னு பெயர் வச்சிட்டார். அவங்க மனைவி 3 கர்ப்பம் தரித்தார். நான் வேடிக்கையாக ஒரு இடத்துல சொல்லுவது உண்டு, பாஸ்டர் 3 ஏஞ்சல் பேர் பைபிளில் இருக்கு, 2 வச்சிட்டீங்க, 1 கேப்ரியல், 1 மைக்கேல்னு வச்சிட்டீங்க, 3 லூசிஃபர்னா ஒன்று இருக்குது, என்ன பண்ண